ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது தூக்கம் சரியாக வரமாட்டேங்குதா, இல்லை நைட்டு ஃபுல்லாக நிம்மதியாக தூங்க முடியாமல் தவிக்கிறீங்களா, அது ஏன் எதனால் அப்படின்னு ரொம்ப கன்ஃபியூஷனோடு இருக்கீங்களா, அப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக கவனிங்க. எதனால் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது தூக்கம் சரியாக வரமாட்டேங்குது? நம்பர் ஒன், ஹார்மோனல் சேஞ்சஸ். உங்கள் பாடியில் ஏகப்பட்ட ஹார்மோனல் சேஞ்சஸ் நடந்துட்டுருக்குங்க, அதனால் தூக்கம் சரி வர வராமல் இருக்கலாம். உதாரணத்துக்கு ப்ரொஜெஸ்ட்ரான், ஈஸ்ட்ரோஜன் சொல்லுவோம். இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகுது எதுக்காகன்னா, நம்ம பாடியில் பேபி நல்லபடியாக க்ரோ பண்ணுறதுக்காக இன்க்ரீஸ் ஆகுது. இது இன்க்ரீஸ் ஆகும்போது நம்மளால் நம்மளோட பாடி வந்து டிஃப்ரெண்ட்டாக ஆக்ட் ஆகிறதுனால நமக்கு தூக்கம் வராமல் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நம்பர் டூ, டிஸ்டர்ப்டு பிகாஸ் ஆஃப் யூரினேஷன், ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் சொல்லுவோம். ஸோ அடிக்கடி நைட் எழுந்திரிச்சு நம்ம ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால கூட நமக்கு சரிவர தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குதுங்க. நம்பர் த்ரீ, டிஸ்கம்ஃபோர்ட் பெல்லின்னு சொல்லுவோம். ஸோ பெல்லி வந்து இத்தனை நாளாக உங்களோட பெல்லி ஒரு மாதிரி ஒல்லியாக கரெக்டாக இருந்திருக்கும், இப்போ உங்களோட பெல்லிக்குள்ளே உங்கள் பேபி க்ரோ ஆகிறதுனால அது சைஸ் டிஃப்ரெண்ட்டாக ஆகிறதுனால நம்ம இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பெல்லியை ஃபீல் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ தூங்கும்போது கொஞ்சம் டிஸ்கம்ஃபோர்ட்ஸ் ஏற்படுறதுக்கான சான்சஸ் இருக்குது, அதனால் தூக்கம் கம்மியாகிறதுக்கும் கூட சான்சஸ் இருக்குங்க. நம்பர் ஃபோர், ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்ஸைட்டின்னு சொல்லுவோம். நீங்கள் டே ஃபுல்லாக ரொம்ப ஸ்ட்ரெஸ்டான என்விரான்மெண்ட்டில் இருக்கீங்க, ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஷனில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களோட தூக்கத்தை பாதிக்கும். ஸோ அதனால் இந்த நாலு விஷயங்களும் உங்களுக்கு ஏற்படாத மாதிரி பார்த்துக்குங்க. சரி, எனக்கு தூக்கம் அடிக்கடி டிஸ்டர்ப் ஆகுது, இதனால் என் உடம்புல என்ன விதமான பிரச்சனைகள்லாம் வரும்னு நினைக்கிறீங்க, இதனால் என் குழந்தைக்கு ஏதாவது பாதிப்பு வருமா அப்படிங்கிற க்வெஸ்சன் உங்களுக்குள்ளே இருக்கலாம். நம்பர் ஒன், கண்டிப்பாக நீங்கள் டே ஃபுல்லாக டயர்டாக ஃபீல் பண்ணுறதுக்கான சான்சஸ் மிக அதிகம். ஸோ நல்லா தூங்கி எழுந்திரிச்சிங்கன்னா தான் அந்த டே ஃப்ரெஷ்ஷாக நம்மளால் கொண்டு போக முடியும். ஆனால் நிம்மதியாக தூங்கலை அப்படிங்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த டயர்ட்னஸ் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குங்க. நம்பர் டூ, மூட் ஸ்விங்ஸ்ன்னு சொல்வோம். ஸோ மூட் சேஞ்சஸ், நாட் ஸ்விங்ஸ், மூட் சேஞ்சஸ் நிறையா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கும் இரிட்டேட் ஆகிடுவாங்க. ஸோ சரியாக தூக்கம் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக பேசுகிறவங்க, எதிர்த்தாப்பில் பேசுகிறவங்ககிட்ட கோபம் வரும், நிறையா விஷயங்கள் வரதுக்கான சான்சஸ் இருக்குங்க. நம்பர் த்ரீ, கான்சன்ட்ரேஷன் அண்ட் மெமரி இஷ்யூஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஒரு விஷயத்தில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல் போகலாம், இல்லை மெமரி பவர் வந்து மெமரி இஷ்யூஸ் வரதுக்கான சான்சஸ் கூட இருக்குதுங்கிறாங்க. நம்பர் ஃபோர், இம்யூன் சிஸ்டம் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து பாதிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது, இதனால் ஈஸியாக உங்களுக்கு நோய் வர்றதுக்கான சான்சஸும் இருக்குது. நம்பர் சிக்ஸ், ஃபீட்டல் ஹெல்த்தை இது பாதிக்கிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ராப்பராக எவ்ரிடே தூங்குறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். சரி, ப்ராப்பராக தூங்குன்னு சொல்கிறீங்க, ஆனால் எப்படி நான் தூங்குறது, இதுக்கு ஏதாவது சொல்யூஷன்ஸ் இருக்கா, கண்டிப்பாக இந்த பிரச்சனைகள்லாம் எனக்கு இருக்குது, இந்த பாதிப்புகள்லாம் எனக்கு வரத்துக்கான சான்சஸும் இருக்குது தெரியுது, ஆனால் இதிலேருந்து நான் வெளியில் வரதுக்கான சொல்யூஷன்ஸ் ஏதாவது இருந்தால் சொல்லுங்களேன் அப்படின்னா, கண்டிப்பாக நம்பர் ஒன், கம்ஃபர்டபுளான பொசிஷன்ஸ். நீங்கள் தூங்கும்போது உங்களுக்கு எந்த பொசிஷன் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அதை சூஸ் பண்ணி அதில் நீங்கள் தூங்கி பழகுங்க. இப்படி தூங்குங்கன்னு சொல்லும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க, ப்ரெக்னென்சியில் ஸ்ட்ரெயிட்டாக படுத்தோம்னா பிரச்சனை இல்லைங்களா, ஸோ ஒன் சைடாக தான் படுக்க சொல்கிறாங்க பட் எனக்கு ஸ்ட்ரெயிட்டாக படுத்தால் தான் தூக்கம் வரும், அது அப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கும், பட் நான் எப்படி தூங்குறது நிறைய கேட்பாங்க. கண்டிப்பாக என்னோட சஜஷன் என்னென்னா, ஒரு ப்ரெக்னென்சி பில்லோ வாங்குங்க, நல்ல நிம்மதியாக தூங்குங்க. தினமும் ஈவினிங்கோ மார்னிங் டைமோ லைட்டாக ஒரு ப்ரீனிட்டல் யோகா செய்யுங்க. உங்களுக்கு எப்படி செய்கிறதுன்னு தெரியலனா கண்டிப்பாக ஒரு ப்ரீனிட்டல் யோகா இன்ஸ்ட்ரக்டர்கிட்ட ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் அவங்க மூலமா கற்றுக்கிட்டு நீங்கள் பொறுமையாக செஞ்சு பழகுங்க. இதுவும் இல்லைனா நைட் டைம் நீங்கள் தூங்க போகிறதுக்கு ஒரு ஒன் ஹவர் பிஃபோர் மைல்டாக லைட் வாக் போயிட்டு வந்துட்டு தூங்கி பழகுங்க. ப்ராப்பரான டயட், சரி வகிதமாக எல்லா விஷயங்களும் சாப்பிட பழகுங்க. ஸோ ஒன்று பிடிச்சிருக்குன்னா அதையே நிறைய சாப்பிட்றது அப்படின்னு இல்லாமல் கொஞ்சம் எல்லாத்தையும் டிவைட் பண்ணி ஈக்குவலாக ப்ராப்பர் நியூட்ரிஷனோட சாப்பிட்டு பழகுங்க. மெடிடேஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன், ஸோ எவ்ரிடே நீங்கள் கொஞ்சமாவது மெடிடேஷன் பண்ணுங்கள் அண்ட் ரிலாக்ஸ்டாக நீங்கள் உங்களோட டேயை கொண்டு போங்க. எப்போவுமே ஸ்ட்ரெஸ்டான என்விரான்மெண்ட்டில் இருக்க பழகாதீங்க. ஸோ எவ்ரிடே நைட்டு 9 o'clock ஆனால் நான் தூங்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெட் டைம் ரொட்டீனை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அது 9 o'clock, 9:30, 10 ஏதோ ஒன்று, ஆனால் ஏர்லி டு பெட் இஸ் குட். அண்ட் அந்த டைமையும் நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி 9 o'clock தூங்கிட்டு அடுத்த நாள் 9:30, அடுத்த நாள் 10, அடுத்த நாள் midnight அப்படிங்கிற மாதிரி போவேன்னா எவ்ரிடே ஒரு டைமை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். சோஷியல் மீடியா எல்லாத்துக்குமே ஒரு நோ சொல்லிட்டு சீக்கிரமாக போய் படுத்து தூங்கி பழகுங்க. இது எல்லாமே ஃபாலோ பண்ணியும் எனக்கு இந்த பிரச்சனை இன்னும் குறையலைங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஹெல்த் கேர் ப்ரொவைடர், உங்கள் டாக்டர்கிட்ட இதை பற்றி கம்யூனிகேட் பண்ணுங்கள், அவங்க இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்லுவாங்க. அண்ட் எங்களோட போதியோட டிப்ஸ் ஃபார் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு, நம்பர் ஒன்,
கம்ஃபர்டபுளான என்விரான்மெண்ட்டை சூஸ் பண்ணுங்கள். ரொம்ப குளிராகவும் வேணாம், ரொம்ப ஹாட்டாகவும் வேணாம். உங்களுக்கு எப்படிப்பட்ட என்விரான்மெண்ட் பிடிக்குதோ அது, ப்ளஸ் உங்களுக்கு ப்ரெக்னென்சி பில்லோ வேணும்னா அந்த மாதிரியான ஒரு எய்டோடு தூங்கி பழகுங்க. நம்பர் 2, லிமிட் காஃபி இன்டேக், கெஃபைன் இன்டேக், அந்த மாதிரி விஷயங்கள். ரொம்ப சூடாக ஏதாவது குடிச்சு தூங்குறது அந்த மாதிரி இருக்கிறத விட, ஸோ கொஞ்சம் இந்த மாதிரியான கெஃபைன் இன்டேக்ஸை வந்து கம்மி பண்ணுங்கள். பிகாஸ் இது எல்லாமே வந்து இப்போ நம்ம டீ காஃபி எதுக்கு குடிப்போம், நம்ம பிரிஸ்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ நம்ம எவ்ரிடே நீங்கள் இதெல்லாம் குடிச்சுட்டு நீங்கள் தூங்கும்போது தூக்கம் சரி வர வகாது. ஸோ அதனால் கண்டிப்பாக லிமிட் பண்ணுங்கள். அண்ட் நம்பர் 3, கெட் சப்போர்ட். சுற்றி இருக்கவங்க கிட்ட கொஞ்சம் சப்போர்ட் கேளுங்க, கொஞ்சம் மசாஜ் பண்ணிவிட சொல்லுங்க, கால் வலிக்குது அந்த மாதிரினா. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு நல்ல மியூசிக்ஸ் கேட்டுட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான என்விரான்மெண்ட்ல நிம்மதியாக தூங்கி பழகுங்க. ஓகே, ஸோ இன்னொரு பிரச்சனையோட நிச்சயமா உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.